கர்நாடக தேர்தலில் தற்போது போட்டியிட்ட 11 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பசவராஜ் பொம்மை தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்களில் 11 பேர் பின்னடைவை சந்தித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், எந்தெந்த அமைச்சர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள், இதுகுறித்த விவரம் என்ன? பொறுத்தவரை முக்கியத்துவம் பெற்ற அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 11 அமைச்சர்கள் பின்னடைவு சந்தித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த முறை ஆட்சியில் இருந்த அமைச்சர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருந்த சோமண்ணா உள்ளிட்டவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். பசவராஜ் பொம்மை தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 11 பேர் பின்னடைவை சந்தித்திருப்பது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய சைவாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாஜக தற்பொழுது ஏறக்குறைய ஒரு 70க்கும் மேற்பட்ட இடங்களில் தான் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்களிலே 11 பேர் பின்னடைவை சந்தித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பாஜகவை பொறுத்தவரை அதனுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக பல்வேறு கட்டங்களாக அவர்கள் நேர்காணல் உள்ளிட்டவற்றையெல்லாம் நடத்தியிருந்தார்கள். புதிய வேட்பாளர்களை, இளைஞர்களை, நிறைய பேரை அவர்கள் பாஜக சார்பில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். வாய்ப்பு பெறாத 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் பலர் காங்கிரசை நோக்கி சென்றிருந்தார்கள். அந்த அளவிற்கு பாஜக வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது இளைஞர்களாக இருக்க வேண்டும், கட்சிக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அந்த தொகுதி மக்களிடம் பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல பெயர் அந்த தொகுதியில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவித்தார்கள். என்றாலும் கூட கடந்த முறை அமைச்சராக இடம்பெற்றிருந்த 11 பேர் இந்த தேர்தலிலே தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் அங்கிருந்து வெளியாகி இருக்கின்றது. அதன்படி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகின்ற வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. பல தொகுதிகளில் 3ஆம் கட்ட வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது கடந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்த 11 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. கர்நாடகாவை பொறுத்தவரை பிற்பகல் 1 மணிக்கு பிறகுதான் முழு நிலவரம் தெரிய வரும். தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த முன்னணி நிலவரங்கள் கூட சொற்பமான வாக்குகளிலே அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 11 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது.